ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது நிலைத்து நிற்கும் ஸ்திர லக்ன பூர்வீகம் இதான் தலைப்பு ஏற்கனவே உபய லக்னம் சரலக்னம் இது ரெண்டுக்கும் பூர்வீகம் என்ன செய்யுங்கிறத பார்த்துட்டோம் இன்றைக்கு ஸ்திர லக்கணங்களின் பூர்வீகம் எந்த மாதிரியான யோகங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்திர லக்கணங்கள் எவை எவை ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் விருச்சி நிலைத்த வீடுகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதில் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிசபம் மட்டும்தான் இயற்கை சுபரோட வீடு பாக்கி விருச்சிகமும் கும்பமும் பாவக்கிரகங்களுடைய சனி பகவானுடைய வீடு ஒன்று விருச்சி செவ்வாயினுடைய வீடு ஒன்று சூரியன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜாய்ஸில் இருக்கக்கூடிய சிம்மம் வந்து பாதி சுபம் பாதி பாவம் அப்படிங்கிறது மாதிரி வரும் பட் இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தகப்பன் வழியில் நமக்கு கிடைக்கிறது இந்த சொத்துக்கள் நிலைக்குமா அப்படிங்கிறது பற்றி மட்டும்தான் இந்த கான்செப்டே தவிர நீங்கள் பூர்வீக ஊக ஊரில் இருக்கலாமா பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதாங்கிறதா நீங்கள் இதை எடுத்துக்கக்கூடாது இந்த சொத்தும் இல்லாமல் நம்ம பூர்வீகத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது பிரச்சனை இல்லை பூர்வீக ஊரில் இருந்து சொத்துக்களை அனுபவிப்பதற்கு இவைகள் என்ன தரும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளிகளுடைய நோக்கம் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் முதல்ல லக்னங்களில் ரிசபம் இந்த ரிசப லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆத்மா ஆத்மார்த்தமான நண்பர் ஆனால் இதில் என்ன ஒரு விசித்திரமான அமைப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் வந்து இங்கேயே ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் மூணு வலுவும் பெறுவார் ஆனால் ரிஷப லக்னத்துக்குடைய சுக்ரன் என்ன வரணும் இந்த இடத்துக்கு போய் நீச்சம் ஆயிடுவார் பூர்வீக சொத்தில் நீச்சமடையக்கூடிய விதி ரிசபலக்னத்துக்கு சுக்கரனுக்கு உண்டு அப்போ பூர்வீகம் இருக்கலாம் அது இவர்களுக்கு பயன்பெறலாம் ஆனால் இவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் இயலாத காரியமாகவே இருக்கும் பூர்வீகம் இருக்கும் பூர்வீக சொத்து இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரும் அதன் மூலமாக யோகிதைகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சகோதர வர்க்கம் பங்காளி வர்க்கத்தின் மூலமாக அதில் பகை வம்பு வழக்குகளும் ஏற்படும் பூர்வீகத்தை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ரிசவலக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டாகும் மனைவியின் பூர்வீகம் அதிகமாக கை கொடுக்கும் ஏன்னா மனைவிக்கு இது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் அங்கே ஒரு உச்சமாதனாலையும் வாழ்க்கை துணை மூலமா கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்களை அனுபவிக்கிறதுல ரசவலக்கணத்துக்கு கொஞ்சம் அதிகமான முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் இது வந்துடும் இந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் நான்காம் இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி அதி நட்பு நிலை பெறுவார் அப்படிங்கிறதுனாலையும் நாளுக்குடைய சூரியன் இவங்க லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற சூழ்ச்சி அமைப்பை பெறதுனாலையும் தகப்பனுக்கு பிறகு அல்லது தகப்பன் இருக்கும் போதே குடும்பத்தை ஒரு தகப்பன் போல் நின்று காப்பாற்றும் வலிமை ரிசபங்கிற தான் உண்டு அதனால தான் ரிசபம் எளிமையிலே வேலைக்கு போயிடும் பொறுப்புகளை சுமக்கும் பொதிமாட்டு தத்துவம் கொண்ட அலக்கணம் பூமி தத்துவம் உடையது பூமி தத்துவத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமும் பூமி தத்துவம் வருதுனால விளை நிலங்கள் விவசாய நிலங்கள் வீடு கட்டி குடியேறும் பூமிகள் போன்றவை இவங்களுக்கு எளிதாகவே கிடைக்கும் ஆனால் எப்போதும் அதில் ஒரு சிக்கலும் மன வருத்தமும் வில்லங்கமும் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது காரணம் என்னென்னா இந்த ஐந்துக்கு உடைய புதன் பதினோராம் இடத்துல நீச்சமடைவார் லாபஸ்தானத்தில் அவர் நீச்சமடைவாருங்கிறதுனால இடம் சொத்து யோக பாக்கியதைகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் இவர்களுக்கு கிடைக்க கிடைக்க குடும்ப வாழ்க்கை சிக்கல்களும் பொருளாதார சிக்கல்களையும் அனுபவிக்கணுங்கிறது மாதிரியான ஒரு கலப்பு பலன்களே இருக்கும் தன் சொந்த முயற்சினால் அதிகப்படியான நற்பலன்களை பெற்றுக்கொள்ளும் தன்மை உங்களுக்கு உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதி சொந்த முயற்சியில் சேர்க்கும் சொத்துக்களை குறிப்பார் அவர் வந்து இவருக்கு மூணாம் இடத்துல உச்சமாகும் இந்த மூன்றாம் இடங்கிறது முயற்சிகள் ஸ்தானம்ங்கிறதுனால சொத்துக்களை தன் சொந்த முயற்சியில் அதிக அளவில் சேர்த்துக்கொள்ளும் தன்மை ரிசபத்துக்கு உண்டு சரி இப்போ ரிசபத்திற்கு பூர்வீகம் எப்படி பூர்வீகம் இருந்தும் அதை அனுபவிப்பதில் சில சிக்கல்களும் தடைகளும் கொண்ட ஒரு லக்னமாக ரிசபம் இருக்கும் ஆனால் பூர்வீக சொத்துக்களால் இவங்களுக்கு கெடுதலோ விரயங்களோ இடைஞ்சல்களோ வந்துட் பகை வரும் சகோதரப்பகை பங்காளிப் பகை அந்த இடத்துல இருக்கிறதுல சௌகரிய குறைபாடுகள் தங்கள் வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ பிஸ்னஸ் நிமித்தமாகவோ வெளியில போயிட வேண்டிய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகளின் சூழ்நிலை காரணமாக வேறு ஊர்களில் தங்குவது வெளியூரில் சென்று பிளப்பு தனம் பண்ணுறதுங்கிறது மாதிரியான விதிகள் இவங்களுக்கு இயற்கையிலே வந்துடும் அதனால் பூர்வீகத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத ரிசபலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இருக்கும் அது ஒரு விதத்துல லாபம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மைனஸுங்கிற அமைப்பு பூர்வீகத்துக்கு வரும் சிம்மத்தை அடுத்தது ஸ்திர லக்கணங்கள் எடுத்துக்கலாம் லக்கணங்களில் முதன்மையானது கடகம்னா அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடியது சிம்மம் அதிகாரமிக்க லக்கணம் சூரியனுடைய வீடு ஆட்சி அதிகாரம் அரசு பதவி அந்தஸ்து கௌரவம் கேளிக்கை சந்தோஷம் மகிழ்ச்சி காதல் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு சூதாட்டமும் இந்த இடத்துல தான் இருக்கு ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை ஆதாயம் போன்றவைகளும் இதே இடத்திலேயே ஒளிந்திருக்கும் ரகசியம் இப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி சிம்மத்தில் சுபக்கோள்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரும் காதல் வெற்றி பெறும் அதிகார பதவி தேடி வரும் இதெல்லாம் சூழ்ச்சிக்கும் தகப்பினால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைச்சிடும் புரியுதுங்களா இந்த வீடு சூரியனையும் அதிகாரத்தையும் குறிக்கும் இடம் காலபுருஷனுடைய ஐந்தாம் இடமா இருக்கிறதுனால இவர்களுக்கு பங்குச்சந்தை ஆதாயம் காதலில் வெற்றி பெறும் யோகிதைகள் போன்றவை சுபர்கள் அமரும்போது வரும் சரி இத அப்படியே மாற்றி பாவக்கோள்கள் அங்கே உட்காந்துருக்காங்க சனி ராகவும் உட்கார்ந்துட்டுருக்காங்க சிம்மத்தில் இப்போ இந்த நான் மேற்கொண்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக மறந்துடணும் அப்பாவால் யோகம் இல்லை கவர்மெண்டால் ஆதாயம் இல்லை பங்கு சந்தை லாஸ் ஆகும் பொருளாதார வெற்றி கிடைக்காது அதாவது திடீர்னு வர அதிர்ஷ்டங்கள் இருக்காது காதல் தோல்வி ஏற்படும் இதெல்லாம் அப்படியே மாற்றி வரும் சரி இதற்கு பூர்வீக பூர்வ புண்ணாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியாகவும் வருவார் இதில் நிலத்த லக்னமான சிம்மத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய குரு அட்டமாதிபதியாகவும் எட்டாம் வீட்டுக்கும் அவரே ஆதிபத்தியம் பெற்று அவர் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகிறதுனால அதிகப்படியான அதாவது தொண்ணூறு சதவீத ஜிம்மலகணக்காரங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க இது ஒரு நிலைத்த வீடு தான் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஓரளவு ஆதாயம் கொடுக்கும் தான் அதன் மூலம் வளர்ச்சி வருமானம் முன்னேற்றங்கள் இருக்கும்னாலும் ஆனால் இவங்க அங்கே உட்கார்றதுக்கான விதியை இந்த அமைப்பு கொடுக்காது இடம் மாறி முற்றிலும் புதிய சூழலில் வசித்து அதன் மூலம் தனம் பொருளாதாரம் முன்னேற்றம் போன்றவைகளை ஏற்படுத்தி கொள்ளும் தன்மை இயற்கையாகவே செம்மலக்கணத்துக்கு வந்துடும் ஆனால் அதுக்காக இவங்களுக்கு பூர்வீகம் ஆகாது பூர்வீகம் விரைமாகும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இவர்கள் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ரிசவலக்கணு சொன்ன மாதிரியான பலனே தான் நிலைத்த வீடுகள் என்று இவைகளுக்கு பேர் இருந்தாலும் கூட வேறு இடங்களுக்கு நகரும் போதே அதிகப்படியான வெற்றியை குவிக்கும் தன்மைங்கிறது இவங்களுக்கு இயற்கையிலே வந்துடும் நேச்சுரலாக செம்மலகணக்காரங்க அதிகமான மரியாதையும் கௌரவத்தையும் வணங்குதலையும் வணக்கத்தையும் எதிர்பார்க்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சொந்த ஊரில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது கோயில் தர்மகஸ்தாவாக இருக்கணுங்கிற மாதிரி ஆசை பொது காரியங்களில் ஈடுபடுவது த சபையோர் வணங்கக்கூடிய அளவுக்கான பதவிகளை வகிக்கணுங்கிற ஆசைகள் இருப்பதுங்கிறதெல்லாம் நேச்சுரலாகவே இருக்கும் அதனால் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் பொருள் அனைத்தையும் அழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது வெளியில இருக்கக்கூடிய தனம் சம்பாதிப்பதற்காக குழந்தைகளின் நலனுக்காக பொருளாதார வெற்றிக்காக வெளியில நகர்ந்து வந்து தங்களுடைய குலத்திறமையை காட்டும் தன்மை இவங்களுக்கு நேச்சராக இருக்கும் அது சிம்மலக்கணத்துடைய திறமை வெளிப்படணும்னா அவங்க வெளியில போகணும் சொந்த ஊர்லேயே இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரே ஒரே படத்துல வடிவேல் சொல்லுவார் பாருங்க இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அதிகப்படியாக புகழ்ந்து 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 ஒண்ணுமிலம் பண்ணி விட்டுருவாங்க புகழ்ச்சிக்கு சற்று மயங்கும் தன்மை சிம்மலக்கணத்துக்கு இயற்கையாகவே உண்டுங்கிறதுனால இவர்கள் முகம் தெரியாத தன்னை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளாத ஒரு ஏரியாவில் போய் இருக்கும்போது தான் முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கும் போதே இவங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வளர்ச்சி அதிகரிக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் இதையும் இவங்க வந்து ஒரு விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் சற்று எதிரிகள் உருவாகும் வாய்ப்புகள் குழந்தை பிறப்பதில் தாமதம் குழந்தைகளின் வளர்ச்சி தடைபடுவதுங்கிற மாதிரியான சூட்சமும் சொந்த ஊர்லேயே வசிக்கும் போது ஏற்படுங்கிறதுனால இவர்கள் சொத்துக்களை அனுபவிக்க தகுதி உடையவர்கள் என்றாலும் அதை விட்டு விலகி இருந்தே வெற்றி வாய்ப்பை சூடுவார்கள்ங்கிறது இயற்கை விதி இதுக்கு மேலே சிம்மலகனத்துக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து காலபுருஷனுடைய அட்டமஸ்தானமான விருச்சிகமாக வர்றதுனால இவங்களுக்கு வீடு கட்டும் போதும் சரி வாகனம் வாங்கும் போதும் சரி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வர்றது விபத்து கண்டங்கள் இருக்கும் இவங்க ஒரு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கினாங்கன்னா உடனே ஆக்சிடென்ட் ஆகும் புது வண்டியை கொண்டு போய் நிறைய இடங்களில் இடித்து காயம் பண்ணிட்டு வந்துடுற விதி சிம்மலக்கணக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சொந்தமாக ஒரு இடம் வாங்கினாலும் பூமி வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் உடனே தாயாருக்கு இவங்களுக்கு விரோதம் ஏற்படுவது தாய்க்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய்டுறது அல்லது இவர்களுக்கே உடல் ஆரோக்கியம் கெடுறதுங்கிற விதிகளும் வரும் அதாவது ஒரு வளர்ச்சிக்கு பிறகு ஒரு நட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இருக்கும் லக்ன சுவர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வா குரு சந்திரன் இவங்க மூணு பேருமே ஒரு மாதிரி வில்லங்கமான இடத்தையும் சேர்த்து தான் வேலை செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க உதாரணமாக குரு பகவான் அட்டமாதிபதியாக செயல்படுவார் சந்திரன் விரையாதிபதியாக செயல்படுவார் செவ்வாய் அதிபதியாக செயல்படுவார் அப்போ இந்த சிம்மத்திற்கு இந்த மூன்று விதிகளும் சேர்ந்தே பொருந்தி வரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும் அடுத்தபடியாக விருச்சிகம் வெறுச்சிகளை கணக்காரங்க தாங்க பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுல இல்லை கில்லாடிங்க இவர்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதகங்கிறது இருக்கவே இருக்காது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு குடையவராக குரு வந்து ஒன்பதில் வருஷமா அப்பா வழியில் சொத்துக்கள் அம்மா வழியில் சொத்துக்கள் தாய் தகப்பனோடு கடைசி வரைக்கும் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாய் தகப்பனை பேணி காக்கும் அமைப்பு அதன் மூலமே வாழ்வியலில் சூட்ச்மமான வெற்றிகளை பெறும் யோகிதைகள் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து வச்சது எடுத்து வச்சதுங்கிற மாதிரி இருக்கும் நான் பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன் விருத்திகத்தை விருச்சிகத்தை வெற்றி கொள்ளவே முடியாது அந்த விதி இவங்க பூர்வீகத்திலையும் பொருந்தும் அவ்வளோ எளிதாக தங்களுடைய கைப்படி மண்ணை கூட யாருக்கும் விட்டு மாட்டாங்க இவர்களுக்கு இயற்கையாகவே ரெண்டு அஞ்சு குடையவராக குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று லக்னத்தோடு தொடர்பு கொள்வாருங்கிறதுனாலும் ஒன்பது பத்து கூடையவர்களாக சூரிய சந்திரர்களே வந்துடுறாங்கங்கிறதுனால அப்பா வழியில் வந்தாலும் சரி மனைவி வழியில் வந்தாலும் சரி அம்மா வழியில் வந்தாலும் சரி எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு விருத்தி ஆகி கொண்டே செல்லுமே ஒளிய வீணாகாது கிரகங்களுடைய அமைப்பு தசா புத்திகள் ஒத்துழைக்காத தன்மைங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவான நேரங்களில் மட்டும்தான் விருச்சிகத்துக்கு சொத்துக்கள் கை கொடுக்காம போயிடுமே ஒழிய மற்றபடி சொத்துக்களை விருத்தி செய்வது புத்திரர்களை விருத்தி செய்வது அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆதாயம் அடைவது பொருளாதார வெற்றிகளுக்காக பாடுபடுவது அதை நிலை கொள்வதுன்னு நிறைய நல்ல பலன் நிரம்பிய அமைப்பு விருச்சிகத்துக்கு இயற்கையிலே உண்டு விருச்சிகம் ஒரு மாதிரியான லக்னமாக இருந்தாலும் இந்த பூர்வீகம் அப்படிங்கிற விஷயத்துல இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேருங்கிறதுல மறுப்பதற்கே அதே மாதிரி உங்களுக்கு நாலு கூட சனி பகவான் இவங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சமாவா இருங்கறதுனால மறைமுகமாகவும் நிறைய சொத்துக்கள் வாங்கி போடுற யோகிதையும் விருட்சிக்கிறதுக்கு உண்டு இவங்க எங்கெங்க என்ன வச்சிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாராலையும் அதை வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது எப்போதும் ரகசியம் காக்கும் லக்னங்கள்ல முதன்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா அது விருட்சிகம் தான் எப்போதும் ரகசியம் காக்கும் ஏன்னா அது காலபுருஷனுடைய எட்டாவது வீடு ரகசிய வீடு அப்ப ரகசியம் காக்கும் இடத்துல பிறக்கிறவங்க ரகசியமாக தான் இருப்பாங்க அதில் வந்து நாம் வந்து வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கறதுங்கிறது நிச்சயமாக முடியவே முடியாது இவர்களுக்கு பூர்வ புண்ணியமும் கை கொடுக்கும் புத்திரர்களும் கை கொடுப்பார்கள் தாய் தகப்பனும் கை கொடுப்பாங்க வாழ்க்கை துணைங்கிற அமைப்பும் கை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியை அஞ்சில் வந்து உச்சமாகும் பூர்வீகஸ்தானத்தில் அப்போ திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல விதமான முன்னேற்றம் பொருளாதார வெற்றி யோக பாக்கியங்கள் இதுவும் இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடிய தன்மை அதனால இந்த வழி வழியாக வரக்கூடிய பெரும் சொத்துக்களை கட்டி காக்கும் தன்மை அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு அதிகமாக உண்டு சரி இதில் ஒரு சூழ்ச்சிவம் இல்லை சார் நான் விருச்சிக லக்னமே இல்லை எனக்கு வந்து பூர்வீக சொத்துலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் ஜாதகத்தை பேஸ்டாக அனலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு விருச்சியத்தில் உங்கள் லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில் தொடர்புன்றிருப்பார் அல்லது ஒரு நீண்ட திசை நடத்தக்கூடிய ஒரு ரெண்டு கிரகங்கள் போய் விருச்சயத்தில் உட்காந்துட்டுருக்கும் அப்போ ஒரு குரு திசையும் சனி திசையும் நடக்குது ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் விருச்சயத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இப்போ நான் சொன்ன அந்த விதி அந்த நிலைத்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொடுப்பதில் உங்களை எந்த லெவலுக்கு வேணும்னாலும் கொண்டுட்டு போகும் எந்த லெவலுக்கு வேணும்னாலும் கொண்டுட்டு போய் சொத்தை காப்பாற்றி விடுவீங்க நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் மற்றவர்களுக்கு இந்த வீடு அவ்வளவு சிறப்பான நன்மைகளை தருவதில்லை சற்று சுயநலம் மிகுந்த இடம்தான் விருட்சிகங்கிறதுனால இவர்கள் எளிதில் பூர்வீகத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க பூர்வீகத்தை முழுசாக அனுபவிக்கிற யோகிதைகள்ங்கிறது இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் கெட்ட வழியிலேயும் கூட அடுத்ததா கும்பம் இந்த வீட்டுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய புதன் எட்டாம் அதிபதி அதிபதியாகிறார் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட சிம்மலக்கணத்துக்கு சொன்னது தான் சொத்துக்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும் பூர்வீகத்தை அனுபவிக்க முடியும் ஆனா அங்கே இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியங்கிறது மாதிரி வரும் இதில் எட்டாம் இடம் என்பது நீண்ட தூரம் தலைமறைவு முற்றிலும் புதிய இடம் வெளியூர் வாழ்க்கை வெளிநாடு அதாவது அந்நிய மொழி பேசக்கூடிய இடங்களில் வசிப்பது போன்றவற்றை குறிக்கிற இடம்ங்கிறதுனால மோஸ்ட்லி கும்பலக்னக்காரங்க பிறந்த ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் அதுலேயும் வேறு பாஷை பேசக்கூடிய இடங்களில் செட்டில் ஆகி வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சும் அல்ல சார் பூர்வீகத்திலே இருக்கிறோம் பூர்வீகத்தில் மட்டும்தான் இருக்க முடியுதுங்கிற போது வளர்ச்சியின் அளவுகள் குறைவாக இருக்கும் ஆனால் பூர்வீகம் உங்களுக்கு வெட்டியாக அழிஞ்சு போய்டும் சொல்ல முடியாது ஏன்னா நாலாம் அதிபீதி அஞ்சாம் மதிபீதி ரெண்டு பேருமே அதி நண்பர்கள் ஆகிட்றாங்க உங்கள் லக்னத்துக்கு நாலுக்குடைய சுக்கரனும் கூடைய புதனும் மிக நெருங்கிய நண்பர்களாகவும் லக்ன சுபர்களாகவும் இருந்துறதுனால பூர்வீகத்தை வெற்றி கொள்ளும் அமைப்பு கும்பத்துக்கும் ஓரளவுக்கு உண்டு அப்பா வழியில கிடைக்கிற சொத்து அம்மா வழியில கிடைக்கிற சொத்துங்கிறத அனுபவிக்கலாம் பட் ஒரு பொதுவான விதியின்படி மகர கும்பலகணக்காரர்களுக்கு தகப்பன் தாயினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பது அளவீடுகளில் குறைவு நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் விருச்சிக லக்கணத்துக்கு சூரியனும் சந்திரனும் நண்பர்கள் இல்லைங்களா ஆனால் அதுவே கும்பலக்கணத்துக்கு சூரியனும் சந்திரனும் பகைவர்கள் ஒரு காரகன் ஒரு ஆதிபத்தியம் ஒரு ஸ்தானம் இந்த மூணையுமே இணைக்கும் போது இங்கே காரகன் ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க கும்பத்துக்கு சனி பகவானுடைய கும்பலக்கண காரகன் கதாநாயகன் சனி பகவானுக்கு சந்திரனும் சூரியனும் நன்மைகள் செய்ய படைக்கப்பட்ட கிரகங்கள் அல்ல வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக போயிடுறேன் அப்ப கும்பலக்கண ஜாதகர்களுக்கு தாய் தகப்பனே பூர்வீகத்தை எதையும் மிச்சம் வைக்காம முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களே அழிச்சிடுவாங்க உங்களுக்கு வச்சிருந்தா தானே நீங்க அது ஆகுமா ஆகாதான்னால யோசிக்கிறது ஒரு விருச்சிக இலக்கண ஜாதகர்களுக்கு தாயின் தகப்பனும் வயிற்ற கட்டி வாயை கட்டி தாங்கள் பட்டினி கிடந்தாலும் தங்கள் குழந்தை நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதை வளர்த்து வைப்பாங்க ஆனால் அதுவே ஒரு கும்பலக்கண ஜாதகர்களுக்கு ஆடம்பரம் படோபகாரத்தை பண்ணி எல்லாத்தையும் இப்போ தாயின் தகப்பனுமே அழித்து முடிச்சுட்டு இந்தாப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதான் வித்தியாசம் இவர்களுக்கு பூர்வீகம் ஆகும் என்றாலும் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து சேர்க்க தாய் தகப்பன் தயாராக இருப்பதில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சூட்சமமான உண்மை அதே நேரத்தில் அஞ்சு கூடைய புதன் ரெண்டாம் இடத்துல நீச்சமடைவாருங்கிறதுனால தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைவாருங்கிறதுனால நல்ல பூர்வீக சொத்துக்களை ஒருவேளை தாய் தேப்பன் மிச்சம் வச்சுட்டு போனாங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிக்கல்களை நிறைய சந்திக்கிற அமைப்புங்கிறது கும்பலக்கணக்காரங்களே இயற்கையாகவே இருக்கும் இவர்களுக்கு ஒரு மாதிரி கலப்பு பலனாக போய்விடும் அப்போ நிலைத்த லக்னங்கள் அப்படிங்கிறதுலயே விருட்சிகை மட்டும்தான் பூர்வீக சொத்துக்களை முழுமையாக சந்தோஷமாக இருந்து அனுபவிக்கும் தன்மை கொண்டது மற்ற மூணு லக்னங்களும் வந்து இருக்கும் கொஞ்சம் தள்ளி போயிடுற மாதிரி அமைப்பு தூர தேசத்தில் வசிக்கிற அமைப்பு முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கிற அமைப்புகளோடு அதை பாதுகாத்து பேணி காப்பாங்க இதில் கும்பம் ஒருபடி மேலே சுத்தமாக பேரண்ட்ஸே வந்து அதை ஒரு வழியாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டுட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது மாதிரி லக்கணத்துக்கும் அப்படியே பொருந்தும் கும்பலக்கணத்துக்கும் பொருந்தும் ஏன்னா சனி பகவானுடைய லக்கணங்களால இந்த இரண்டு லக்கணங்களுக்கும் சூரிய சந்திரர்கள் பகைமை பாராட்டும் கிரகங்களா போயிடுறதுனால இவர்களுக்கு தாயும் தகப்பனும் பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருப்பதோ பொறுப்புடன் தக குழந்தைகளுக்கு வேணுங்கிறத சேர்த்து வைப்பதோ நார்மலாக இயலாத காரியமாய் போய்விடும் ஆனால் இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடும் உழைப்பை வெளிப்படுத்தி படிப்படியாக சொத்து சுகங்களை சேர்த்து கொள்கிறார்கள்ங்கிறது நிதர்சனமான ஒன்று இதில் பூர்வீக ஊரில் வசிக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்டில் சொல்றீங்க நான் இது இந்த சப்ஜெக்ட் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் பூர்வீக ஊரில் வசிக்கிறதுங்கிறதுக்கு ஐந்தாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலே போதுமானது ஏதல இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்த சுபகிரகங்கள் பார்க்கறது அஞ்சாம் அதிபதி சுபர் வீட்டில் போய் அமர்றது அஞ்சாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறது இருந்தாலே நீங்கள் புருவியத்தில் இருக்க முடியும் ஆனால் அது வேறு சப்ஜெக்ட் உங்கள் வளர்ச்சியை ஜாதகத்தின் தனிப்பட்ட அமைப்புகளே தீர்மானிக்கும் அதனால இது வந்து ஒரு பொதுவான பலன் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு உள்ள நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுதுங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் இறுதியான தீர்ப்பையும் முடிவையும் எடுக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்